දසක 30ක් මුළුල්ලේ පැවති කුරිරි යුදමේ සමයේදී පවා මේ තිරුකුණාමල දිස්ත්‍රික්කයේ නැගෙනහිර පළාත තුළ වැඩ සිටි ජනතා පිරිසක් එකතු වුණා. අපට යමක් රජයට බලධාරීන්ට ඒ කිසිවකට කෝප නොවි ඉතා සාමකාමීව අපගේ උරුමයන් වෙනුවෙන් අපයිතීන් වෙනුවෙන් සටන් කරන්නට යෙදුණා. ගෝගන්නපුර සුරකීමේ එකමුතුව නිර්මාණය කළේ 2019 වර්ෂයේ 8 මාස 8 වන දින එවකට උණුදියලින් රජමහා විහාරස්ථානයේ ඇතිවෙච්ච පරිසරයක් ගොඩනගමින් වර්තමානයේ සිටින තරුණ භික්ෂුන් වහන්සේලා එකතු කරගෙන ඉතා හොඳ ගමනක් යන්නට පුළුවන් සංවිධානයක් බවට අප ගොඩනැගී හමාරයි. අනෙවරකම් වනකම් நாங்கள் இப்பொழுது திருகோணமலை மணிக்கூண்டு கோபுரத்திற்கு அருகாமையில் இவ்வாறாக விரோதம் ஒன்றை ஏற்படுத்தியது வந்து திருகோணமலை கோகண்ணபுர காக்கும் அமைப்பின் தலைவர் நமது சத்தாதிச நாயக தேரர், அதேபோல் அழைப்பாளர் எங்கள் திருகோணமலை ஞானகித்தி தேவர் உட்பட நம் இங்குள்ள அனைத்து தேரர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் அனைவரும் சேர்ந்து இவ்வாறாக நாங்கள் ஒரு விரோதத்தை ஏற்படுத்தும் காரணம் என்னவென்றால் முக்கியமாக இலங்கை கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் வந்து இப்பொழுது அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் நம் சகோதர நாம் வாழும் சகோதர தமிழ் பௌத்த இந்துவா நம் எல்லோரும் சர்வ மதங்களாக நன்றாக வாழ்ந்து வந்தோம். முன்னைய காலத்தில் தற்போது கால நிலவரத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் என்னவென்றால் வெளிநாடுகளுக்கு இங்குள்ள எமது இயற்கை வளங்களை விற்பதற்கு நோக்கில் கொண்டு இங்குள்ள கஷ்டப்பட்ட மக்களை அவங்களுடைய வீடுகளிலிருந்து விலத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றனர். சிவலிங்கங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். அதனை நாங்கள் அரசாங்கத்திற்கு தெரிவிக்கின்றோம். இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று, ஏனென்றால் நாங்கள் அனைவரும் நன்றாக வாழ்ந்து வந்த இடம், அதில் வந்து இவ்வாறான செயற்பாடினை ஏற்படுத்தினால் திருப்பி குழப்ப நிலை தமிழ் முன்னைய காலம் போல் தமிழ் மற்றும் சிங்கள மக்களிடையே ஏற்படும். இதனால் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இந்த அரசாங்கத்திடம் இவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்துமாறு நாங்கள் கேட்டு நம் நல்ல நாங்கள் அனைத்து மதத்தவர்களும் ஒன்றாக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பது இத்திருகோணமலையில் வாழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.